இப்போ பார்த்தீங்கன்னா கொட்டுற மழையில் வந்து இன்றைக்கி பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு அப்படியே மழை வேறு லெவலில் பெஞ்சிட்ருக்கு. சரி வாங்க போயிட்டு பள்ளிப்பாளையம் சிக்கனே செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி கோக்கில் வேறு இன்றைக்கி அடிச்சு பிடிச்சி இப்படியே இட்டுன்னு வந்துட்டோம். இந்த மழையில் வந்து நிற்க மாட்டேன்னு சொல்கிறான் அவன், எப்படியே நிற்க வச்சுக்கிறான். அதுக்கு தான் கொடை எடுத்து வந்திருக்கான். சரி பாவம், கேமிங் சேனலில் வீடியோலாம் போகிறாரு, அப்புறம் ஏதாவது கோல்டு கீல்டு ஆச்சுன்னா வந்து பேச முடியாதுல்ல. பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய், இப்போ வந்து வெங்காயம்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து பச்சை மிளகாவை வச்சுன்னு நினைக்கிறேன் மழை நெஞ்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்குது. ஸோ அவன் போயிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க. இந்த மயில் எங்கடா செய்ய போறேன்னு கேட்பீங்க. ஏன்னா இடம் நாங்களே தான் தரணும். ஏன்னா ஒரு கொட்டா கிட்டாக்குதான்னு பார்க்கலாம். வாங்க. என் கையை நீ வெட்டி தொகை பண்ணி செய்வோம். இப்போ வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கா. ஸோ அங்கே வந்து செய்ய முடியாது. இப்போ வந்து இந்த ரூம்லாம் வந்து சும்மாவே தண்டமாக இருக்குதுன்னு நினச்சிருப்பீங்க. பட் இப்போ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரூம்குள்ளே தான் போய்ட்டு செய்ய போகிறோம். உள்ளே பக்கத்து கொஞ்சம் இருட்டாக அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் வழி தான். ஆமாம், அதை போகிற மாதிரி ஒன்றும் தேவை தான். செம்மையாக இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வேறு ஒரு ஃபீலிங் வருது. எங்கேயோ போயிட்டு கொகைக்குள்ளெல்லாம் போவோம் இல்லையா. ஸோ அது போல் ஒரு ஃபீலிங்லாம் வருது. ஓ பாய், சூப்பர் பா, சூப்பர் அப்பு அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே ஆய்ஸ், இப்போ வந்து எங்கள் வெளியிலலாம் அடுப்பு வந்து ரெடியாக மூட்டி வச்சுட்ருப்போம். இப்போ வந்து அடுப்பும் இல்லையா, இப்போ தான் வந்து ரெடி பண்ணோம். ஸோ அடுப்பு வந்து இப்போ தான் ரெடி பண்ண போகிறோம். மூணு கல் வந்து அதுக்கு எடுத்துட்டோம். இப்போ வந்து ஒரு கல் வச்சாச்சு. அடுப்பு மூட்டுற ஆள் யாருன்னு கேட்டால் விஜய். இப்போ பார்த்தீங்கன்னா இது போல் தான் மூட்டணும், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு ஃபுல்லாக எங்களை சொல்லியாச்சு. ஓகே, இன்னொரு கல் ஒன்று எடுத்துனா. ஓகே, மூணு கல் வச்சாச்சுப்பா. இதுக்கு பேர் தான் அடுப்பு. இப்போ நச்சுன்னு இருக்குல்ல, நறுக்குன்னு இருக்குல்ல. ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அடுப்பு குளுத்தியாச்சு. சூப்பர், வேறு லெவலு, அற்புதம். ஓகே, எடுத்து வைப்பா. பானல் நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெயை வந்து ஊற்றிக்கலாம். சுத்தமான கடலை எண்ணெயாக நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை வந்து தள்ளிக்கலாம். பொறுமையாக தள்ளு குட்டி கோகுலதே. அங்க பாத்தீங்களா, ஆடவும் இல்லை அசைவும் இல்லை வெங்காயம். ஆனா வெங்காயத்தை வச்சு கறிவேப்பிலையை போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கறி கவுச்சிலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ உப்பு சேர்த்துக்கலாம்.
ஓகே, இப்போ வந்து வாங்கிட்டு வந்த கறியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மூணு லெக் பீஸ் இருக்கும், அது வந்து நாங்கள் தனியாக போட்டு கறி வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். போன்லெஸ் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கணும் பீஸ், அப்போ தான் பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, சின்ன சின்னதாக நாங்கள் கடையிலே சொல்லிட்டோம், சின்ன சின்னதாக விட்டு பார்த்த தலைவர் அப்படின்ட்டு தலைவர் சின்ன சின்னதாக விட்டினார். ஓகே, அருமையோ அருமை. ஓகே, இது வந்து பள்ளிப்பாளையம் சிக்கனாக வந்து தண்ணி வந்து ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் நல்லா வந்து கலரை விட்டுனே இருக்கணும், அப்போ தான் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன். தண்ணி ஊற்றினா அது வந்து சிக்கன் குழம்பாயிடும். ஸோ அதனால் வந்து நல்லா வந்து கலரை விட்டுனே இருங்க. காரம்லாம் கண்டிப்பாக இருக்கும். நீ நம்ம வந்து போட்டோம்ல அந்த காஞ்ச மிளகாய் அப்புறம் எல்லாம் போட்டோம்ல, காரம் நல்லா தான் இருக்கும். ஓகே, நல்லா நம்ம டீஸ் அதனால தான் வந்து கலர் விட்டுனே இருக்காரு. அடி பிடிச்சிக்கூடும், இல்லைனா அடி பிடிச்சிடும், அடி பிடிச்சினா ஒரு மாதிரி ஆகிடும். ஓகே, நாங்கள் வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணலை காய், தேங்காய் வந்து போட்டால் இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொள்ள வரல, நல்லாயிருக்கும். நீ வந்து தேங்காய் வந்து வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, எல்லாம் விட்டுருங்க. அப்புறம் அடுப்பில் வந்து தீ வந்து கம்மியாக வைக்கணுங்க. அது அதிகமாக வச்சிங்கன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிரும், இல்லை வந்து நமக்கு தான் வேலை அதிகம், கலர் விட்டுனே இருக்கணும். கொஞ்சம் கம்மியாக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். யார் நீ கராத்தா மாஸ்டரா? கும்பு மாஸ்டர் கராத்தா மாஸ்டர். வாவ், எட்டல அப்பி கூட மறுபடி. ஓ மை காட், வாட் ஷாட், ஃபுட் ஷாட்டா? ஹெட் ஷாட் போய் ஃபுட் ஷாட்டு. ஓகே, பள்ளிப்பாளையம் சிக்கன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. இறக்கிட்டு போயிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது ரிவ்யூ சொல்ல வாங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து சாப்பிட்டு வந்து எப்படி இருக்குன்ட்டு சொல்லலாம். ஓகே, சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிடலாமா? ஓகே, இந்த மசாலா நல்லா ஏறி இருக்கேன். அந்த மசாலா நாங்கள் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கனில் வந்து சேர்க்க மாட்டாங்க, நானும் சேர்க்கலை. இருந்தாலும் வந்து பார்க்க செம்மையாக இருக்கு. அந்த மிளகாய் காஞ்ச மிளகாய் தூள் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். சாப்பிடு. ஓகே, எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாக ஊற்றிடணும். அந்த எண்ணெய் டேஸ்ட்டு மசாலா டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கு. பள்ளிப்பாளையம் ஓகே சார், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி ஒன்று லைக் போட்டு விட்ருங்க. பாய் பாய், நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐஸ் நீ சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஐஸ்